வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது லாவண்யா. தென்சென்னை தொகுதியை அதிமுக கைப்பற்றுவது 100% உறுதி என தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் தெரிவித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2014 ஆண்டை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் மக்களிடம் தேடிச் சென்று, மக்களை நாடிச் சென்று, மக்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுங்கள் என்றும், மத்திய அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி பல திட்டங்களை எல்லாம் உங்களது நாடாளுமன்ற தொகுதியில் கொண்டு வாருங்கள் என்றும், அதேபோன்று மாநிலத்திற்கு தேவையான உரிமைகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து அதற்காக வலியுறுத்துங்கள் எனவும் கூறினார். அவர்கள் நினைத்ததைப் போல் அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில், எங்களை பொறுத்தவரை மக்கள் பணியே மகேசன் பணி என்கின்ற வகையில் தொடர்ந்து மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிந்து நன்றாக ஆராய்ந்து அதன் வாயிலாக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் 110 கோடி ரூபாய்க்கு ஒரு தேசிய சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க மத்திய அரசிடம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி பெறப்பட்டிருக்கிறது என்றும், மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை வலியுறுத்தி ஒரு பிரத்யேக மருத்துவமனை இப்பொழுது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்து வருவதாக கூறிய அவர், 2004 முதல் 2014 ஆண்டு வரை காங்கிரஸ் மற்றும் திமுக தான் ஆட்சியில் இருந்ததாகவும், அவர்கள் என்ன உரிமையை மீட்டெடுத்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்சென்னை தொகுதியை அதிமுக கைப்பற்றுவது 100% உறுதி எனவும் அவர் தெரிவித்தார். உளவார உறுதி கூறுகிறேன். கேமரா பார்த்து சார்,